ஸ்பெஷல். நம்ம கூட ஜீவா, ராஜ், முருகன் அண்ட் நட்டாஷா இருக்காங்க. ஜிப்சி தொடர் நீங்கள் எழுதியிருந்தீங்க, ஸோ அந்த தொடருக்கும் நம்ம படத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குங்களா? இல்லை, அந்த தொடர் வந்து ஒரு ட்ராவல் எழுதுனேன். இந்தியா முழுக்க ஒரு ட்ராவல் போயிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எழுதுனேன். அதுக்குள்ளே அந்த நோமேட் இருக்காங்க இல்லையா, ஜிப்சிஸ், அவங்களோட லைஃப்பை வந்து போர்ட்ரேட் பண்ணிடணும். பட் அதில் இருக்கிற ட்ராவல் மட்டும் இந்த படத்தில் இருக்கும், கதை வந்து முழுக்க வேறு. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது வந்து இந்த படத்துக்கான ஒரு கதை, சினிமாவுக்கான ஒரு கதை. பட் அதுலேருந்து ஒரு ட்ராவல் மூடு வந்து இதில் இருக்கும். ஒரு ப்ராமிசிங்கான டைரக்டர் லைக் இவர் வந்து டக்கு டக்குன்னு நிறைய படம் பண்ணார். பட் ஆனால் பண்ணால் ரொம்ப யோசித்து கரெக்டாக மெனக்கிட்டு பண்ணுவார்ன்ற ஒரு விஷயம் நாங்கள் பார்த்துருக்கேன். ஸோ என்ன ரீசன் இதுக்கு? லைக் நான் தனியாக தெரியணுன்ற ஒரு விஷயமா, இல்லை உங்களுடைய ட்ராவல் பற்றி சொல்லுங்களேன். லைக் எப்படி ஒவ்வொரு படங்களும் நீங்கள் பார்த்து பார்க்குறீங்க? ஹவு டு யூ ஒர்க் இட்? எல்லா டைரக்டர்ஸுமே வந்து அவங்களோட கேரக்டர் இருக்கும், அவங்க பண்ணுற கதைக்குள்ளே அவங்க அவங்களோட லைஃப் இருக்கும், ஏதோ அவங்க கடந்து வந்ததோ. பட் அவங்க என்ன தாட் ப்ராசஸ் நடக்குதுங்கிறது தான் அவங்களோட கதையாக. வேறு வேறு கதை பண்ணால் கூட சின்ன சின்னதாக அந்த விஷயம் வந்து வந்துடும். அது மாதிரி எனக்கு பிடிச்ச லைஃபு, நான் நம்புகிற விஷயங்கள், அதை பற்றி பேசுகிறது என்னோடய சினிமாவாக ஆயிருக்கு. ஸோ அதனால் அது தனியாக மேபி தெரியலாம். ஸோ கிட்டத்தட்ட எல்லா கிரியேட்டர்ஸோட படமே தனித்தனி தான். அப்படி வந்து என்னுடைய வேர்ல்டு வந்து இந்த மாதிரியான படங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது. பேசிக்காக ஒரு ஹியூமானிட்டியை, அன்பை, லவ்வை சொல்லணும். அதுக்குள்ளே நான் நம்பக்கூடிய அறம் சார்ந்த அரசியலை பேசணும். இதுதான் சினிமாவுக்கான ஒரு அளவுகோலாக நான் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் என்டர்டெயின் பண்ணணும். ஸோ என்கேஜ் பண்ணணும், அப்போ தான் வந்து அது ஒரு சினிமாவாக மாறும். ஸோ இதுதான் என்னோடய பேசிக் அளவுகோல்னு நினைக்கிறேன். அது மாதிரியான படங்கள் பண்ணுறேன். நட்டாஷா, ஸோ உங்களுடைய கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். வாட் இஸ் யுவர் ரோல், வாட் இஸ் யுவர் கேரக்டர் நேம், இந்த கேரக்டர் பேர் என்ன? ஸோ மை கேரக்டர் நேம் இஸ் வஹீதா. Vahida. Okay. Actually, the it was so challenging for me to play the role because the girl is very sensible, very strong in her own way, and I'm totally opposite to her. So it's about a Muslim girl who's in a conservative family. She was there and she wanted to explore the world. She wanted to see the world. Tamil cinema la vandu Muslim character oru lead. பெண் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவும் ஒரு பிரின்சஸ் மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. இந்த படத்தில் இந்த முஸ்லீம் கேரக்டர் எப்படி காமிச்சிருக்கீங்க? இல்லை, முஸ்லீம் கேரக்டர்னு இல்லை, பொதுவாக என்னோடய படங்கள் வந்து படங்களில் ஹீரோயின் கேரக்டருக்கு ஒரு பேசிக்கான சைக்காலஜி இருக்கணும், அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும், அதுக்கான குணநலன்கள் இருக்கணும்னு நினப்பேன். ஹீரோயினாக வந்துட்டு போகிறது அந்த விஷயம் இருக்கவே கூடாது. பெண் கதாபாத்திரங்கள் வந்து நியாயமாக இருக்கணும், அந்த லைஃபோடு இருக்கணும்னு நினப்பேன். அது மாதிரி இந்த படத்தில் வஹீதாங்கிறது ஒரு முஸ்லீம் பெண். ஸோ அந்த முஸ்லீம் பெண், சொல்லப்போனால் இந்த படமே வந்து ஒரு உலகத்தையே வீடாக நினைக்கிற ஜிப்சி, ஒரு வீட்டையே உலகமாக நினைக்கிற வஹீதா, இவங்க ரெண்டு பேருக்குமான லவ் தான் இந்த படம். உங்கள் கேரக்டர் எப்படி இருந்துச்சு ஜீவனை? ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னி. ஃபஸ்ட் இந்த கதையை நான் கேட்ட உடனே ட்ராவல் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. அது இல்லாமல் இந்த மல்டி கல்ச்சர் விஷயம் வந்து, ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் பேசலாம். ஸோ ஐ லைக் எக்ஸ்ப்ளோரிங்னா, ஸோ நீங்கள் படம் ஃபுல்லாகவே பார்த்துட்டிங்கன்னா கன்னடா பேசியிருப்பேன், ஹிந்தி பேசியிருப்பேன், தமிழ் பேசியிருப்பேன், இங்கிலீஷ் படம் மேக்ஸிமம் தமிழ் தான், இங்கிலீஷ் பேசியிருப்பேன். ஸோ ஒரு டைம் ஒரு ஒரு நியூஸ் பேப்பர், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ எல்லாமே நம்ம கேட்குறது எல்லாமே நமக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கே, நமக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கே, சேலஞ்சிங்காக இருக்குது. சும்மா வந்தவா காமெடி பண்ணுறீங்க சார் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கதையும் பண்ணுறோம், பணத்துக்கு பணம் கொடுக்குறாங்க, வாங்கிட்டு போயிடுறோம். பட் சில ஃபிலிம்ஸ் வந்து யூ டூ இட் வித் பேஷன், அண்ட் அந்த பேஷனை வந்து பியூராக பண்ணணும்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதில் கரெக்டான ஒரு படமாக அமைஞ்சிது. ட்ராவல், மியூசிக் அண்ட் ஒரு ரிபெலியஸ் கேரக்டர். நம்மளோட டோப்போகிராஃபியும் ஜியோகிராஃபியும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த படத்தில் கவர் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்கார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு கதை பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு பெரிய சல்யூட் கொடுக்கணும். ஸோ திஸ் ஃபிலிம் இந்த மாதிரி ஒரு எஃபர்ட் எடுத்து, அண்ட் நான்லாம் கம்ஃபர்ட் ஜோனில் போயிட்டேங்க நிறைய படங்கள்லாம் பண்ணிட்டு. ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியே வந்து பண்ணக்கூடிய ஒரு படமாக இருந்த ஒரு படம் தான். உங்களுக்குள்ளே இருக்க ஜிப்சி கேரக்டர்ஸ் என்ன, ஒரு ஆட்டிடியூட் என்ன, ஜிப்சி ஆட்டிடியூட் என்ன? ஏன்னா பேசிக்கலி இவன் நடிகிறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, ப்ரொடியூசர் பையன் தானே. ஸோ நடிகிறதுக்கு கூப்பிட்டாங்க, ஈஸியான என்ட்ரிலாம் கிடச்சிடுச்சு. பட் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏ வேணாப்பா சின்ன இது, நான் போய் அப்போ இந்த மம்மி படம், அப்புறம் இந்த மேட்ரிக்ஸ் படம், இந்த மாதிரிலாம் கிராஃபிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து நான் கிராஃபிக்ஸ் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். Basically, I wanted to travel all over the world, see people around, என்ன எமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு ஆர்வம் இருக்கும்ல. ஸோ ட்ராவல் பண்ணுறதுக்காக நடிக்கிறான்னு ஆசைப்பட்டேன். அவ்வளோதான், ட்ராவல் பண்ணணுக்காக. ஸோ இன்னைக்கு இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் அப்பா ஓகேப்பா, நம்ம என்ன லைஃப்பில் வந்து நம்ம என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோமோ அது ஒரு விதமாக இங்கே நான் ஒரு ஒன் பார்ட்டை வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன், ஜிப்சி மூலமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ராஜ்முகன் சார்,
உங்ககிட்ட இருக்கிற அந்த ஜிப்சி ஆட்டிடியூட், ஒரு நான் ஃபார்மலான ஆட்டிடியூட் என்ன, ஒரு வியர்டான ஆட்டிடியூட் என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, பொதுவாக நான் ஒரு 15-20 இயர்ஸாகவே இந்த ஜிப்சி லைஃப் தான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஓகே, பொதுவாக நமக்கு என்னோடய பேசிக்கே ட்ராவல் பண்ணுறது, நிறைய தோழர்களை மீட் பண்ணுறது, இதுதான் என்னோடய பேசிக் லைஃபே. ஒரு அரசியல் படத்தை செய்கிறதுல, உருவாக்குறதுல என்னென்ன கஷ்டம் இருக்குது, அதை ரிலீஸ் பண்ணுறது என்ன கஷ்டம் இருக்குது? லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் ப்ரொடியூசர்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி, இல்லை அரசியல் சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி அதை படமாக எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுல அந்த ட்ராவல். இல்லை, ஒரு ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, கஷ்டப்பட்டு படம் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. எதுக்கு கஷ்டப்படுறோம்? நம்ம படத்தை எடுக்கிறது தானே கஷ்டப்படுறோம். நம்ம சுதந்திர போராட்டத்திலே கலந்துக்கிட்டோம், அப்படி இல்லையே. ஸோ இது வந்து நம்ம பேசிக்காக நம்ம நினச்ச சினிமாவை எடுக்கிறதுக்கு அதுக்குள்ளே கஷ்டப்படுறோம், அவ்வளோதான். ஸோ அதை ஒரு பெரிய போர்ட்ரேட் பண்ணி பில்டப் பண்ணி சொல்கிறதுல எனக்கு பர்சனலாக உடன்பாடு இல்லை. பட் இந்த அரசியல் படம் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் வரும்போது அதுக்கான சிரமங்கள் இருக்குது. படம் ஆரம்பித்த பிறகு உண்மையிலே நிறைய சிரமம் வந்துச்சு. படம் எடுத்துட்ட பிறகு அதுக்கப்புறம் சென்சாரில் பிரச்சனை வந்தது. பட் அடிப்படையாக ரொம்ப நாளாகவே நான் ஒரு விஷயத்த பேசிக்கிட்டே இருக்கேன், இந்த சென்சார் போர்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ஒரு சொசைட்டியில், ஒரு டெமோக்ரஸியில், ஒரு தணிக்கை குழுங்கிறது நாட் ஓன்லி சினிமா, சினிமா மட்டும் இல்லை எல்லா மீடியத்துலேயுமே எப்படி இயங்கணும் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய மனித உரிமை ஆர்வலர்கள், அங்கே இருக்கக்கூடிய சிந்தனையாளர்கள், இவங்களை இணைத்து ஒரு போர்டு உருவாக்கப்படணுங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நம்ம பேசுகிறது ஹியூமனிட்டி. இந்த படம் ஜிப்சி படமே வந்து மனிதம் தாண்டி புனிதம் இல்லை, இதயம் தாண்டி இறைவன் இல்லை, அந்த ரெண்டு லைன் தான் இந்த படத்துடைய ஒரு பேஸு. ஓகே, ஸோ இந்தியா வந்து இவ்வளவு மொழிகள் இருக்குது, இவ்வளவு இனம் இருக்குது, இவ்வளவு ஜாதிகள், இவ்வளவு மதங்கள், ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ஒரு மனிதம் தான் இதை இணைக்குது. இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சகோதரத்துவம், அதுதான் இந்தியாவுடைய ஆன்மா. உலகத்திலேயே இப்படியான ஒரு டெமோக்ரஸி கண்ட்ரி கிடையாது. ஸோ அதுக்கு காரணம் இதோடைய சோல் வந்து இந்த மக்களுடைய அன்பு தான். ஸோ அதை பற்றி பேசுகிற படம் தான் இது. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற அரசியல் வந்து எப்படி மற்றவங்களால் புரிஞ்சிக்கப்படுங்கிற சிரமம் தான். அதுதான் ப்ரொடியூசரில் ஆரம்பித்து எல்லார்ட்டையும் நம்ம, அதாவது இந்த படத்தை எடுத்துக்கிட்டு வெளியில் போகும்போது மற்ற ப்ரொடியூசர்ஸு சில பேர்கிட்ட வந்து இந்த ப்ராப்ளம் இருந்தது, இதை புரிஞ்சுக்கிறதுல இருக்கக்கூடிய சிக்கல் இருந்தது. பட் இவர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு, இந்த அம்பேத்குமார் சார், உண்மையிலேயே இந்த படம் உருவாகிறதுக்கு முதல் காரணம் அவர் தான். ஸோ அவர் கதையெல்லாம் கேட்கல. அவர் வந்து, ராஜமுருகன் உங்களை நம்பி நான் படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டார். அப்புறம் ஜீவா சார் வந்தார். ஸோ நீங்கள் ஜீவா சார் காம்பினேஷன், எனக்கு இது நம்பிக்கையாக இருக்குது சார், அவ்வளோதான் அப்படின்ட்டார். நானாக அவர்கிட்ட போய், இல்லை சார் நீங்கள் ஒரு தடவை கதையை கேட்டுங்கன்னு சும்மா ஒரு 20 minutes அந்த மாதிரி சும்மா கதையாக சொன்னேன். ஃபுல் கதைலாம் அவருக்கு தெரியாது படம் பார்க்குற வரைக்கும். ஸோ அப்படி தான் இந்த படம் ஆரம்பிக்கப்பட்டது.